ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் சிவிக்ஸ் தேர்ட் சாப்டர் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம் இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாகிரஃபியில் தேர்ட் சாப்டர் இண்டியா அக்ரிகல்ச்சர் இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய 2 mark கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாப்டர் எதை பேஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சாயில் ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அதோட டிஸ்ட்ரிபியூஷன் அது எங்கெங்க எந்தெந்த ப்ளேஸஸில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அதோட characteristics என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அரி அக்ரிகல்ச்சர் ஒரு பேசிக் ப்ராக்டிஸ் தான் இரிகேஷன் ஸோ அந்த இரிகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அந்த இரிகேஷனில் எவ்வளோ டைப்ஸ் இருக்குது இப்போ ப்ரெச இப்போ கரண்ட்ல இந்தியாவில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இந்த இரிகேஷனில் போயிட்டு போயிட்டுருக்குன்னு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீட்டில் வளர்த்தக்கூடிய கேட்டல் ஃபீடிங் அதாவது லிவ் ஸ்டாக் அதை பற்றி பார்ப்போம் ஃபிஷிங் பற்றி பார்ப்போம் அதே மாதிரி இப்போ இந்தியாவில் கரண்ட் ப்ராப்ளம்ஸு ஸோ ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு என்னென்ன கரண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ இதெல்லாம் பார்க்குறது இந்த சாப்டர் ஸோ இந்த சாப்டர் இருக்கக்கூடிய டூ மார்க்ஸ் தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் யூனிட் நம்பர் த்ரீ இந்தியா அக்ரிகல்ச்சர் பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் நயன் டூ மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த நைன் டூ மார்க் கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் சாயில் சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க செகண்ட் ஒன் இஸ் நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்டின் இந்தியா இந்தியாவில் எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் ஸோ பிளாக் காட்டன் சாயிலோட எதாச்சும் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸை வந்துட்டு நம்ம எழுதணும் அதுதான் தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அதை டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டீசஸ் இன் இந்தியா இந்தியாவில் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல்ஸ் இருக்குது எவ்வளோ டைப் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் ப்ராக்டீஸஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரோட சீசன்ஸ் எந்தெந்த சீசன்ஸை எந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது சிக்ஸ்த்து கொஸ்டின் செவன்த் பார்த்தீங்கன்னா மென்ஷன் த பிளான்டேஷன் க்ராப்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இது வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது செவன்த் கொஸ்டின் எயித்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் டூ யூ மீன் பை லிவ் ஸ்டாக் ஸோ லிவ் ஸ்டாக் அப்படின்னா என்ன அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது எய்த்து கொஸ்டின் நைன்த்து பார்த்தீங்கன்னா ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இந்தியா இந்தியாவில் எவ்வளோ கேட்டகிரி ஆஃப் ஃபிஷ்ஷிங் அதாவது மீன் பிடிக்கிறது நடக்குது ஸோ ஒவ்வொன்றை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் நோட் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் நைன்த் கொஸ்டின் ஸோ நம்ம இன்றைக்கி இந்த நைன் கொஸ்டின்ஸின்னா இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்திங்கன்னா டிஃபைன் சாயில் சாயில் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் இதோடய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது பாருங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதணும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எழுதணும் ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் உங்களுக்கு தெரியும் சாயில் லேண்ட் இது எல்லாமே என்விரான்மெண்ட் இது எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் ஸோ அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாயில் அதான் சொல்கிறாங்க சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் சாயில் இஸ் the அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ் composed கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் matter, மேட்டர் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஏர் அண்ட் வாட்டர் ஸோ சாயில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம லேண்ட் சர்ஃபேஸோட ஒரு அப்பர் மோஸ்ட் லேயர் அப்பர் லேயர் தான் வந்துட்டு சாயில் ஸோ அந்த சாயில் எதனால் minerals பார்த்தீங்கன்னா organic matter மேட்டர்னாலேயும் லிவிங் ஆர்கனிம்ஸ் அதாவது ஏர்த் வார்ம் அந்த ஒரு வார்ம்ஸ்லாம் இருக்குல்ல ஸோ அதனாலையும் அதே மாதிரி ஏர் அண்ட் வாட்டர்னால வந்துட்டு கம்போஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ சாயில் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ் யூஸ்வலி கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் ஆர்கானிக் மேட்டர் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஏர் அண்ட் வாட்டர் ஸோ டிஃபைன்ட் சாயில்னு கேட்கும்போது இந்த ரெண்டு பாயிண்ட் சொல்லணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் சாயில் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல் மின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் செகண்ட் ஒன் இஸ் இட் இஸ் த அப்பர் மோஸ்ட் லேயர் ஆஃப் த லேண்ட் சர்ஃபேஸ் usually கம்போஸ்ட் ஆஃப் மினரல்ஸ் organic மேட்டர் living organisms, ஏர் அண்ட் வாட்டர் ஸோ இதான் வந்துட்டு டிஃபைன்ட் சாயில் அப்படின்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃபவுண்டின் இந்தியா இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் செகண்ட் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேம் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோர்லேயே இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஃபோரில் பாருங்கள் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஸோ எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எயிட் டைப்ஸ் ஆஃப் சாயில் இருக்குது என்னென்ன சாயில்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இஸ் அலுவியல் சாயில் செகண்ட் ஒன் இஸ் பிளாக் சாயில் தேர்ட் ஒன் இஸ் ரெட் சாயில் ஃபோர்த்து இஸ் லேட்ரைட் சாயில் Fifth one is forest and mountain soil. Sixth one is arid and desert soil. Seventh one is saline and alkaline soils. And eighth one is petty and marshy soil. So, uh, how many soils are found? How many types of soils are found in India? There are eight types of soils found in India: they are alluvial soil, black soil, red soil, laterite soil.

பிளாக் சாயிலோட கேரக்டர் சிக்ஸ் தான் அதோட ஆன்சர் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்க மட்டும் எழுதுங்க இது எங்கேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ்டு ஃப்ரம் பாசல்ஸ் ஆஃப் டெக்கான் ட்ராப் ஸோ டெக்கான் ஸ்ட்ராப்ல இருக்கக்கூடிய பாசல்ஸ்ல தான் இது டிரைவ் ஆச்சு இதோட கலர் என்ன இருக்குன்னு பாருங்கள் இட் இஸ் பிளாக் இன் கலர் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன் ஸோ அது வந்துட்டு இந்த பிளாக் சாயில் வந்துட்டு பிளாக் கலரில் இருக்கும் எதனாலேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாயிலில் டைட்டானியம் அண்ட் அயன் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால இது பிளாக் கலரில் இருக்கும் ஸோ இது என்னென்ன ரிச்சாக இருக்கும்னு பாருங்கள் ரிச் இன் பொட்டாஷ் லைன் அலுமினியம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் புவர் அண்ட் நைட்ரஜன் பாஸ்பரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ் ஸோ இது வந்துட்டு இது என்னென்ன ரிச்சாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் லைம் இருக்கும் அலுமினியம் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இருக்கும் அதே மாதிரி நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிடும் ஹியூமஸும் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரைட் அபவுட் த ரைட் எனி டூ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில் நடந்தபோது ஃபர்ஸ்ட் இட் இஸ் டிரைடு ஃப்ரம் த பால்சல்ஸ் ஆஃப் த டெக்கான் ட்ராப் இட் இஸ் பிளாக் இன் கலர் ட்யூ டு பிரசன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அண்ட் அயன் இட் இஸ் ரிச் இன் பொட்டாஷ் லைம் அலுமினியம் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் அண்ட் புவர் இன் நைட்ரஜன் பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் ஹியூமஸ் சொல்லிட்டு இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் எழுதணும் ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் தேர்ட் டூ மார்க்கோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் டிஃபைன் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இதான் ஃபோர்த் கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனில் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைனில் அக்ரிகல்ச்சர் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள் ஃபுடர் ஃபார் கேட்டல் ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசைட் ப்ராடக்ட்ஸ் பை கல்டிவேஷன் ஆஃப் சர்டைன் பிளான்ஸ் அண்ட் ரைசிங் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ராசஸ் என்ன ப்ராசஸ்னால் பீப்புளுக்கு தேவையான ஃபுட்டையும் கேட்டில் அதாவது நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய டொமெஸ்டிக் அனிமல்ஸுக்கு தேவையான ஃபுட்டையும் அதே மாதிரி நிறைய ஃபைபர்ஸையும் டிசைடு ப்ராடக்ட்ஸ் அதாவது நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்துட்டு சில சர்டைன் பிளான்ஸை கல்டிவேட் பண்ணி டொமெஸ்டிகேட்டட் அனிமல்ஸை ரைஸ் தான் என்னென்னு சொல்கிறேன்னா அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம் சோ அக்ரிகல்ச்சர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள் ஃபுடர் ஃபார் கேட்டில் ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசைன் ப்ராடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் எதனால் கல்டிவேஷனால் நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் சில சர்டைன் பிளான்ஸோட கல்டிவேஷனால் அண்ட் ரைஸிங் த டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸோ நம்மளோட டொமெஸ்ட் அனிமல்ஸோட நிதம் வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணுறோம் அதான் வந்துட்டு லிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதான் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் ஃபுட் ஃபார் பீப்புள் ஃபுடர் ஃபார் கேட்டில் ஃபைபர் அண்ட் மெனி அதர் டிசைர்ட் ப்ராடக்ட்ஸ் பை த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ரைசிங் ஆஃப் டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் ஸோ வந்துட்டு டிஃபைன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு கேட்கும்போது இந்த ஃபோர் லைன்ஸ் தான் எழுதணும் ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் டூ மார்க் ஃபோர்த் டூ மார்க்கோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள் ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா இந்தியாவில் ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் அண்ட் ஒன் சிக்ஸ்டி ஒனில் இருக்குது பாருங்க பேஜ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி நைன் டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங்னு இருக்கு பாருங்க சும்மா அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் எதுனா பண்ணுவேன் ஏன்னா டூ மார்க் தானே என்னென்ன ஃபார்மிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சப்ஸிஸ்டன்ஸ் ஃபார்மிங் செகண்ட் வந்து ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் Third one is intensive farming, fourth one is dry farming, fifth one is mixed farming, and sixth one is terrace farming. So, six types of agriculture practices followed in India. They are first one is subsistence farming, second one is shifting agriculture, third one is intensive farming, fourth one is dry farming, fifth one is mixed farming. அண்ட் சிக்ஸ்த்து ஒன் இஸ் டெரஸ் ஃபார்மிங் ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் அதாவது ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள் நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியா இந்தியாவில் அக்ரிகல்ச்சரோட சீசன்ஸ் என்னென்ன சீசன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் சிக்ஸ்த்து கொஸ்டின் இந்த கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி டூவில் க்ராப்பிங் சீசன்ஸ் இருக்குது பாருங்கள் இதுதான் ஆன்சர் ஸோ தேர் ஆர் த்ரீ சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இந்தியா இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் சீசன்ஸ் வந்துட்டு த்ரீ இருக்குது என்னென்ன சீசன்ஸ் பார்த்தீங்கன்னா காரிஃப் சீசன் ரேபி சீசன் அண்ட் ஜயத் சீசன் சொல்லிட்டு த்ரீ சீசன்ஸ் இருக்குது ஸோ காரிஃப் சீசன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் வந்துட்டு காரிஃப் சீசன் இருக்கும் ரேபி சீசன் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச் ரேபி சீசன் இருக்கும் ஜையத் சீசன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் வந்து ஜையத் சீசன் இருக்கும் ஸோ தேர் ஆர் த்ரீ சீசன் இன் இண்டியன் அக்ரிகல்ச்சர் நம்பர் ஒன் இஸ் காரிஃப் சீசன் பிட்வீன் ஜூன் டு செப்டம்பர் நம்பர் டூ இஸ் ராபி சீசன் பிட்வீன் அக்டோபர் டு மார்ச் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜயத் சீசன் பிட்வீன் ஏப்ரல் டு ஜூன் ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டினோட ஆன்சர் செவன்த் கொஸ்டின் பாருங்க மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்னு கேட்குறாங்க இதை செவன்த் கொஸ்டின் ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபோரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் ஆர் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவோட மேஜர் பிளான்டேஷன் க்ராப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ காஃபி ரப்பர் அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாமே வந்துட்டு இந்தியாவோட மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அதாவது செவன்த் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எயித் கொஸ்டின் பாருங்க வாட் டூ யூ மீன் பை லிவ் ஸ்டாக் லிவ் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க இதுதான் எயித் கொஸ்டின் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்கு பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்ல நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் ஆன்சர் லிவ்ஸ்டாக் இஸ் அண்ட் இன்டிகிரல் காம்போனன்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மிங் சிஸ்டத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான காம்போனண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த லிவ் ஸ்டாக் தான் த லிவ் ஸ்டாக் ஸ்டெக்டர் இஸ் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகண்ட் டியூ டு இட்ஸ் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியோ கல்ச்சுரல் செக்யூரிட்டி ஸோ இந்த லிவ்ஸ்டாக்கோட செக்டார் வந்துட்டு போத் சோஷியலாகவும் ரொம்ப சிக்னிஃபிகெண்ட் அதே மாதிரி எக்கனாமிக்கலையும் இது வந்துட்டு சிக்னிஃபிகண்ட் தான் ஏன் அப்படின்னா இதோட அவுட் ஸோ இதோட அவுட் புட் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட்ஸ்னாலையும் நம்ம சொசைட்டிக்கு சோஷியோ கல்ச்சுரல் செக்யூரிட்டிக்கு நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறனாலையும் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ்

இன்கம் கொடுக்குது அதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு எம்ப்ளாய்மெண்ட்டையும் கொடுக்குது அதே மாதிரி க்ராப் ஃபெயிலியருக்கு எகெயின்ஸ்ட்டாக ஒரு குஷன் மாதிரி இருக்குது அதே மாதிரி ட்ரவுட்டை சமாளிக்கிறதுக்கான பவரையும் நமக்கு கொடுக்குது நெக்ஸ்ட்டு மேன்யூர் இன்புட்ஸ் ஒரு க்ராப் சப்செக்டாக இருக்க தேவையான எல்லா மேன்யூரையும் இது தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லிவ்ஸ்டாக் இஸ் அண்ட் இன்டிகிரல் காம்பனண்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இண்டியா இட் இஸ் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி வெரி சிக்னிஃபிகண்ட் due to its multifunctional outputs and contribution to the socio-cultural security it also helps to improve food and nutritional security by providing nutrient-rich food products generate income and employment and acts as a cushion against crop failure provide drought power and manure inputs to the crop subsector sub ஸோ வந்துட்டு லிவ் ஸ்டாக் அப்படின்னு கேட்கும்போது இந்த இந்த பேரா ஃபுல்லாமே எழுதணும் ஸோ இதான் வந்துட்டு எயிட் கொஸ்டினோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் நைன்த் கொஸ்டின் பாருங்கள் ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த கேட்டகரிஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இன் இண்டியா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிஷரி கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் நைன்த் கொஸ்டின் இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸில் இருக்குது ஸோ இந்தியாவில் வந்துட்டு டூ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷரிஸ் இருக்குது என்னென்ன ஃபிஷரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெரெயின் ஆர் சீ ஃபிஷரீஸ் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ஸோ மெரெயின் ஆர் சீ ஃபிஷரீஸ் இட் இன்க்ளூட்ஸ் கோஸ்டல் ஆஃப் ஷோர் அண்ட் டீப் சீ ஃபிஷரிஸ் மெயின்லி ஆன் த காண்டினென்டல் ஷெல்ப்ஸ் கேரளா லீட்ஸ் இன் த மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இண்டியா மெரேன் ஆர் சீ ஃபிஷரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிக் பிக் ஓஷன்ஸ்லேயோ இல்லை சீஸ்லையோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபிஷிங் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்துட்டு மெரேன் ஆர் சீ ஃபிஷரி ஸோ இந்த மெரேன் ஆர் சீ ஃபிஷரியில் லீடிங் லீடிங்கில் இருக்குதுன்னு பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் தான் வந்துட்டு லீடிங்கில் இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபிஷரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ரிவர்ஸ் லேக்ஸ் கெனல்ஸ் ரிசர்வேயர்ஸ் பான்ஸ் டேங்க்ஸ் எக்ஸட்ரா ஆர் த சோர்ஸஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரீஸ் ஸோ இங்கே ஃபிஷரி சோர்ஸஸ் ஃபிஷிங் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இல்லாட்டி லேக்கில் இல்லாட்டி ரிசர்வேயர் டேம்ஸில் பாண்ட் இந்த ஏரியாஸ்லேயும் ஃபிஷிங் பண்ணுவாங்க அபவுட் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் கம் ஃப்ரம் த இன்லேண்ட் ஃபிஷரீஸ் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர் இன் இண்டியா ஸோ கண்ட்ரியோட டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 50% வந்து வந்துட்டு இந்த இன்லேண்ட் ஃபிஷிங்கில் இருந்து தான் வருது ஸோ இதில் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேஷ் தான் வந்துட்டு இதில் லீடிங் இருக்காங்க two ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் is இன் or ஒன் இஸ் second சீ ஃபிஷரி செகண்ட் ஒன் இஸ் இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரி ஸோ fisheries சீ ஃபிஷரீஸ்னு பார்க்கும்போது மெரெய்ன் லார்ஜர் ஓஷன்ஸில் சீஸில் தான் பிடிப்பாங்க ஃபிஷிங் பண்ணுவாங்க ஸோ எந்த ஸ்டேட் லீடிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வந்து லீடிங்கில் இருக்காங்க ஸோ இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ்னால் இப்போ ரிவர்ஸில் லேக்ஸில் பான்ல டேம்ஸில் இந்த இடத்துல எல்லாம் ஃபிஷிங் பண்ணுவாங்க ஸோ டோட்டல் ஒரு நம்ம கண்ட்ரியோட டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்துட்டு இந்த இன்லேண்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் தான் ஸோ இதில் யார் லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் தான் வந்துட்டு இதில் லீடிங் இருக்காங்க ஸோ இதான் வந்துட்டு நைன்த் கொஸ்டின் ரைட் அபவுட் த ஃபிஷரீஸ் இன் இண்டியான்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு எழுதணும் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸில் சாப்டர் நம்பர் த்ரீ ஜியாகிரபியில் சாப்டர் த்ரீ இருக்கக்கூடிய டூ மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் ஸோ இந்த டூ மார்க்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ